हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल कैरिंग मॉम। इनकी वीडियो नम्बर मसाला पूरी रेसिपी एपी पड़ेद पाक। इतक पच पटाणिया ना मोदी नईटे ऊरे वे वचर इधर कुर नम्बर ना वेग वो इूवे और परे सईज उ पील पड़ी चापनी सेतुक अपून उप सेक இதில தண்ணி ஊத்தி ஒரு நல்ல 5 விசில் வர வரைக்கும் இத நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகற டைம்ல நம்ம தேவையான மசாலா வரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஜார்ல ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் chop பண்ணி சேர்த்துக்கறேன். ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி நல்லா குக்க ஆயிடுச்சு. இதில இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இது சூடா இருக்கும் போதே ஒண்ணும் பாதியமா இத நம்ம மசிச்சு எடுத்துக்க போறோம். இந்த உருளைக்கிழங்கலாம் நம்ம மசிச்சு எடுக்கிறதுனால நம்ம கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால ஒன்னு ரெண்டு மட்டும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த தண்ணி அதலயே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பானை வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு இல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் oil சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இதல சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இத வதக்கிக்க போறேன். இப்போ 1 டீஸ்பூன் धनिया தூள் சேர்த்துக்கறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரக தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஏற்கனவே நம்ம வந்துட்டு பட்டாணியை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம mix பண்ணி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதல சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணியை வேக வச்சதுல இருந்து தண்ணியே இருந்ததனால நான் அதே சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திருக்கேன். இதை சேர்த்து mix பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா பொடியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம ஒரு ப்ளேட்ல அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பூரி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத ஒண்ணும் பாதியமா க்ரஷ் பண்ணிக்கிறேன். நான் இந்த பூரியை வீட்லயே செஞ்சதுதான். ஒரு 1/2 கப் ரவை எடுத்துக்கிட்டு இதல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பூரி செஞ்சு எண்ணெயில பொரிச்சிட்டா நம்ம பூரியும் வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரியும் நீங்க கடையில வாங்கி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். இதுக்கு மேல இந்த மசாலா கிரேவியை நான் சேர்த்துக்கறேன். இந்த கிரேவி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு நாளா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சட்னி சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கிரீன் சட்னி, இதுக்கு மேல சின்ன சின்னதா chop பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திருக்கேன். இதுக்கு அப்புறம் chopped தக்காளி, இதுக்கு மேல காரா சேவ் சேர்த்திருக்கேன். மேல கொஞ்சமா கொத்தமல்லி. நம்ம சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. பல பேருக்கு இந்த மசாலா பூரி ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட். இது நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.